நீங்கள் யாருக்கும் அட்வைஸ்லாம் ரொம்ப பண்ண வேண்டாங்க. வேணா இப்படி இருங்க, அப்படி இருங்க, இது என்னோட சஜஷன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் உண்டாகும். இவங்க இப்படி தான் இருக்கணும், இவங்க தப்பான வழியில் போகிறாங்க, நான் இவங்களை மெம்மேலும் நல்வழி படுத்துகிறேன், நீங்கள் இறங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கதை முடிஞ்சது. ஏன் தெரியுங்களா? யாரையும் மாற்ற வேணாம், நம்மளை நம்ம மாற்றிக்கிட்டா போதும். நமக்குள்ளே இருக்கிற குறைய நம்ம மிரட்டி அந்த குறைய நிவர்த்தி பண்ணாலே போதும். மற்றவங்களை அதிகாரம் பண்ணுறதை விட்டுட்டு நமக்குள்ளே இருக்கிற மாயை அதிகாரம் பண்ணி அதை ஒரு மிரட்டு மிரட்டி மனசை அடக்கி உட்கார வச்சாலே நம்ம தாங்க இந்த உலகத்துக்கு ஹீரோ. யார் தன்னோட மனசை அடக்கி ஆள்றானோ அவன் தான் உண்மையான ராஜா, அதாவது சுயராஜ்ய அதிகாரின்னு சொல்லப்படுது. இந்த உடலுக்கு ஆத்மா தான் ராஜா. ஆத்மா ஞானத்தை பரமாத்மா அழகாக சொல்லி கொடுத்துட்ருக்காரு இந்த ராஜயோக தியானத்தின் மூலிமா, சரிங்களா? மற்றவங்கள யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ, அட்வைஸ் பண்ணுறாங்களோ, பார்க்குறாங்களோ, அவங்க எல்லாருமே வந்து வேலைக்காரன்னு அர்த்தம். தன்னை யார் பார்த்து தன்னுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை கவனிக்கிறாங்களோ, கர்மேந்திரியங்கள் ஆகட்டும், ஆத்மாக்குள்ளே இருக்கிற மன புத்தி ஆகட்டும், இதை கவனம் செலுத்துகிறாங்களோ அவங்க தான் ராஜா, சுயராஜா. இந்த சுயராஜ்யத்தின் மூலமாக நம்ம விஸ்வத்தின் மகாராஜா மகாராணியாக ஆகலாம். ஓம் சாந்தி.